வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் 2019 ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி இரண்டில் உள்ள 4வது வினாவாகிய இருபடி சமன்பாடுகளை தீர்த்தல் என்ற கணக்கு கொஞ்சம் விளக்கத்தோடையே பார்க்க இருக்கிறோம். இந்த இருபடி சமன்பாடுகள் தீர்த்தல் என்ற கணக்கு பகுதி ஒன்றில் வர்ற, அதாவது நாங்கள் தரம் 10 படித்த இருமடி சமன்பாடுகள் தீர்த்தலோட சம்பந்தப்படாமல் தரம் 11 படித்த வர்க்கபூர்த்தி முறையோடையே முழுக்க முழுக்க சமன்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு சமன்பாடாகவே இந்த இருபடி சமன்பாடு தீர்த்தல் அமையும். வர்க்கபூர்த்தி முறை என்றால் நீங்கள் ஒன்றும் பயப்படுறதில்லை பிள்ளையர். ஒரு நிறைவேற்க கோவையாக இந்த பக்கம் இருக்கின்ற ஒரு அட்சரகணித கோவையை வந்து நிறைவேற்க கோவையாக மாற்றி அந்த பக்கம் அந்த வர்க்கத்தை அங்காள கொண்டு போகிறது தான் இந்த சமன்பாட்டு மிகவும் லாபகமான நுட்பம். இது அனைத்து மாணவர்களும் சாய்ஸில் விடுறது வளமை. ஆனாலும் நீங்கள் இதை சாய்ஸில் விடத்தவில்லை. முழுமையான 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த வினாவை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னால் இந்த வினாத்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரெண்டு தரம் வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்துட்டு செய்யக்கூடிய அளவுக்கு செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும். செய்து பார்க்க விரும்பினால் வினாத்தாள் அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் திறவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்தீங்களா கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். இல்லையெண்டா எங்கள் வைவர் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொள்வதன் மூலம் முட்கூட்டியே வினாத்தாளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பிடிஎஃப் வடிவிலே அடிக்கடி அனைவரும் பிடிஎஃப் தாங்கணும். நான் பிடிஎஃப் தான் போட்டிருக்கேன். நீங்கள் இல்லையண்டா உங்களுக்கு அது கிடைக்கிறதுல சிரமம் இருக்குண்டா, நீங்கள் எங்களோட வைவர் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொண்டீங்கண்டா வீடியோக்களும் உடனே கிடைக்கும், வினாத்தாள்களும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்குவோம் வினாத்தாளுக்குள்ளே போகும். 6x அளவுகளாக உள்ள ஒரு அரைவட்டம் எயினாலும் அரைவட்டத்துடன் ஒருங்கமை மையக்கோணம் 60 பாகையாக உள்ள ஆரச்சிறை பீனாலும் ஓர் அடர் உருவில் காணப்படுது. இங்கே ரெண்டு அடர்கள் காணப்படுது. உண்டு அரைவட்டம், ஒரு ஆரச்சிறை. இதுக்கு மேரச்சிறைன்னு சொல்லலாம். ஆனால் அரைவட்டம் என்ற சிறப்பான பேர் இருக்கேன். நாங்கள் அரைவட்டம் என்று சொல்கிறோம். ஒருங்கமை மையம் அப்படி என்று சொல்வதன் மூலம் என்ன சொல்லப்படுதுன்னா ரெண்டு பேருடைய மையமும் ஒன்று தான். அந்த ஒரே இடத்துல தான் இந்த மையம் இருக்குது அப்படின்றது தான் அந்த ஒருங்கமை மையம் அப்படின்ற சொல்லுது. ரைட். ஏயின் பரப்பளவு பியின் பரப்பளவும் சமநிலை. இந்த சமன்பாடு வந்துட்டுது. அதாவது இந்த ஏயின் பரப்பளவும் இந்த பி இந்த பரப்பளவும் சமநிலை. இந்த ரெண்டையும் சமப்படுத்தி நாங்கள் ஒரு சமன்பாடை உருவாக்க போகிறோம். சமநிலையின் எக்ஸின் இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சைய 4x சைய 8 திருப்தியாக்கும். எக்ஸிலான ஒரு இருபடி சமன்பாடு இந்த கோவே ஒரு சாரி இந்த சமன்பாடை திருப்தியாக்கும் என காட்டி எக்ஸின் ஒரே ஒரு பெருமானத்தை மாத்திரம் எடுக்கத்தக்கதென காரணங்களுடன் காட்டுக. இதில் எக்ஸுக்கு எப்படியுமே இருபடி சமன்பாட்டில் ரெண்டு தீர்வுகள் வரும். இருபடி சமன்பாட்டுக்கு ரெண்டு பேர் பொருத்தமாக இருக்கும். தீர்வுன்றது ஒரு ஆள். அந்த ஒரு ஆளை நாங்கள் சாய்ஸில் தான் கண்டுபிடிக்கணும். இவர் பொருத்துறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, இவர் தான் பொருந்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்றதை நாங்கள் வந்து நடைமுறையோட தொடர்படுத்தி தான் காண வேண்டியிருக்கும். அப்படி அதை காரணங்களுடன் காட்டி வர்க்கமூலத்தின் பெருமானத்துக்கு 1.73 பயன்படுத்தி ஆரச்சிறை ஏயின் ஆரைக்கு ஒரு அண்ணளவு பெருமானத்தை முதலாம் தசமதானத்துக்கு காண்கும். ரைட். ஓகே, நாங்கள் இப்போ இந்த கேள்வியை செய்கிறதுக்கு வருவோம். இது ஒரு முழுமையான பந்தி கேள்வியாக இருக்கும். ஒரு முழுமையாக அப்படியே தொடர்ச்சியாக வந்து நாங்கள் செய்து முடிக்க வேண்டியிருக்கும். நாங்கள் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறதுக்கு இங்கே வகைப்படுத்தப்பட்ட கேள்விகள் இல்லை. ரைட். ஓகே, இருந்தாலும் இந்த கேள்வி மிகவும் இலகுவானது, லாபகமாக செய்யலாம். முதலாவது என்ன செய்யணும் என்றா பிள்ளையில் இங்கே எங்கே சமன்பாடு இருக்குது, என்னத்தை சமன் என்று சொல்லியிருக்கு அப்படின்றது பலர் பல வகையில் விளங்கப்படுத்தலாம். நான் உங்களுக்கு முதல்லையே உங்களுக்கு எது எது சமன் என்றதை சமன்பாட்டை உருவாக்கிடுங்க அப்படின்றது தான் வளமையாக சொல்லித்தர முதல். அதே மிதட்டு சொல்கிறேன் பிள்ளைகள். இங்கே எங்களுக்கு சொல்லப்பட்டது இந்த ஏயின் பரப்பளவும் பியின் பரப்பளவும் சமன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் நான் நேர் எழுதுகிறேன். அரைவட்டம் ஏயின் பரப்பு சமன் ஆரச்சிறை பியின் பரப்பு. அதுதான் அங்கே சொல்லப்பட்ட தரவு. அரைவட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் ஒரு முழுவட்டமாக இருந்தால் 2πr வர்க்கம். முழுவட்டமாக இருந்தால் பரப்பளவு πr வர்க்கம். இது அரைவட்டம். ஆகவே சூத்திரம் எழுதுகிறேன். πr வர்க்கம் தர அரை. இங்கே எழுதப்பட்டது சூத்திரம் பள்ளியில். இங்கே இருக்கிற எக்ஸுக்கும் இங்கே இருக்கிற ஆருக்கும் பிறகு தான் நாங்கள் பிரதியிட போகிறோம். ரைட். அதே மாதிரி ஆரச்சிறையின் பரப்பளவு அப்படின்னா முழுவட்டமாக இருந்தால் πr வர்க்கம் தர அதனுடைய அந்த பின்னம். இது வந்து 360 தீட்டாவின் சார்பில் சொல்ல வேண்டியிருக்கும். 360 தீட்டா. அரைச்சிறையாக இருந்தால் 360 தீட்டா. அரைவட்டம் கால்வட்டமாக இருந்தால் அரையை நேரடியாகவே போடலாம். இல்லைன்னா காலை நேரடியாக கால்வட்டம் விட காலை போடலாம். சரி, இப்போ நாங்கள் இப்போ பிரதிடுவோம். இந்த சூத்திரத்தில் வச்சு எங்கேயுமே விட்டக்கூடாது. பிரதிடுவோம். பிரதிடும் போது பையுக்கு பை அண்டே தான் பிரதிடுவோம் பிள்ளையே. பையுக்காக நாங்கள் 22 கீழோ இல்லை 3.14 அவர் சொன்னால் தான் பிரதிடுவோம். செகண்ட் பாட்டை பொறுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டில் நாங்கள் நேரடியாக பை என்றால் பைக்கு 22 பின்னமாக பிரதிட்டு சுருக்கிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே நாங்கள் பிரதிட வேண்டியது பை தான். பைக்கு பதிலாக பை தர ஆரையின் வர்க்கம். ஆறுடைய ஆரை
அரை வட்டத்தின் அரை மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் x, ஆகவே அரை x. அப்போ எக்ஸினுடைய வர்க்கம் x தர x என்று ரெண்டு தரம் எழுதலாம். நீங்கள் நேரடியாக x வர்க்கம் அப்படின்னு போட்டாலும் சரி, தர அரை இந்த பக்கம் பிரதியிட்டாச்சு. அங்கால பிரதியிட போகிறன், பையுக்காக பைதான் பிரதியிட போகிறன். ஆரையின் வர்க்கம் யாருடையது? ஆரைச்சிறையின் அரையின் வர்க்கம். ஆரைச்சிறையின் அரைன்றது மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம்ன்றது இந்தளவு தூரம், இல்லை இந்த தூரம். இது எங்களுக்கு இலகுவாக காணலாம்னா இதைத்தான் காணலாம். இந்தளவு தூரம் எவ்வளோண்டா பிள்ளைகள்? எக்ஸிலான ஒரு கோவையாகத்தான் தரும். ஏனெண்டா இதுதான் நாலு அலகு, அது என்ன அழகுன்னு சொல்லப்படையில நாலு என்று தந்தப்பட்டிருக்கு. ஆகவே இங்கேருந்து மொத்த நீளம் அப்படின்றது எக்ஸோட நாளை கூட்டணும். இப்போ உதாரணத்துக்கு இது அஞ்சுன்ட்டு இருந்தால் அஞ்சு நாளும் ஒன்பது. அப்போ எக்ஸோட நாளை கூட்டினா எக்ஸக நாலு. அப்போ எக்ஸக நாலு தர எக்ஸக நாலு, ஏன் ஆரையின் வர்க்கம் ரெண்டு தரம், அந்த ஆரையானது பெருக்கப்படணும். எக்ஸக நாலு தர எக்ஸக நாலு தர 360 டீட்டா. இப்போ நாங்கள் பிரதியிட்டம் இனி எங்களால் டீட்டான்றது 60 பார்க்க, நாங்கள் பிரதியிட்டம் எங்களால் இனி என்னெல்லாத்தையும் சுருக்கலாமோ அவ்வளோத்தையும் சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அடிப்படையில் பையை வெட்டலாம். இந்த பக்கம் சமன்பாட்டு, இந்த பக்கம் ஒரு உறுப்பு தான் பள்ளி, எங்கேயுமே சகசயவால் பிரியலை. அந்த பக்கம் ஒரு உறுப்பு, அந்த அடிப்படையில் இந்த பக்கம் பையால் பிரிக்கிறேன், அந்த பக்கம் பையை நீக்கிறேன். ஆகவே பை நீக்கப்பட்டுட்டு இப்போ சமன்பாடை சுருக்கிறேன். எக்ஸ் தர எக்ஸ் தர கீழ் ரெண்டு, எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் ரெண்டு அப்படின்னு வரப்போது அந்த பக்கம் சுருக்குறன். அந்த பக்கம் சுருக்கினால் எக்ஸக நாலு முழுவதின் வர்க்கம், இதை சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஆறில் ஒன்று. ஆகவே முழுவதின் வர்க்கத்தின் கீழ் ஆறு அப்படின்னு வரும். கீழே வெட்டியிருக்கலாம், நீங்கள் ரெண்டால் வெட்டக்கூடியாக்கள் கீழையும் அதே மாதிரி பொது கரணியை வெட்டி நீக்கலாம், அந்த மாதிரி இப்படையில் வெட்டலாம். இல்லைன்னா குறுக்கு பெருக்கம் செய்கிறேன் பிள்ளைகள். இந்த ஆறு இங்கே வந்து ஆறு எக்ஸ் வர்க்கம் சமன் ரெண்டின்டு எக்ஸக நாலு முழுவதின் வர்க்கம். நிறைய வர்க்கம் இங்கே இருந்து எந்த பிரயோசனம் இல்லை, கட்டாயம் அதை உடைக்கத்தான் வேணும். அதுக்கு முன்னுக்கு நான் இந்த பொது காரணியை வெட்டி நிற்கிறேன். ரெண்டால் சுருக்கக்கூடிய மாதிரி இருக்குது, ரெண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டெண்டாக பொது காரணியை வெட்டி நீக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்தபடி நீக்கினால் இங்கள பக்கம் ஒரு முறை, இந்த பக்கம் மூன்று முறை. ஆகவே மூன்று எக்ஸ் வர்க்கம் சமன் எக்ஸக நாலு முழுவதின் வர்க்கம். மிக இலகுவான சமன்பாடாக மாறிக்கொண்டே இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. வலு ஆறுதலாக நாங்கள் பிரதியிட்டு கொண்டு வந்தால் இந்த விடையை நோக்கி மிக இலகுவாகவே நாங்கள் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ நாங்கள் இதை விரிச்செழுதுவோம். நீங்கள் ரெண்டு விதத்தில் விரிச்செழுதலாம். இந்த இடத்துல வச்சு கொண்டு பெருக்கமாக நீங்கள் விரித்தலை இருந்தாலும் சரி, நான் இது ஒரு ஈருறுப்பு கோவையின் விரிவு, ஈருறுப்பு கோவையின் வர்க்கத்தின் விரிவின்படி அந்த அடிப்படையில் நான் இதை விரிச்செழுதுகிறேன். விரிச்செழுதினால் எனக்கு வரப்போகிறது மூன்று எக்ஸ் வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம். இவன் ரெண்டு பேரையும் பெருக்கி ரெண்டால் பெருக்கணும். இவன் ரெண்டு பேரையும் பெருக்கி நான் 4x, அது இந்த ரெண்டு மடங்கு 8x சாக 16. நீங்கள் கேட்கலாம் இது என்ன நடந்ததுன்னா, இது எங்களுக்கு புரதம் தேவையானது. ஏ ப்ளஸ் பி முழுவதின் வர்க்கம் சமன் முதலாவது ஆழ்ந்த வர்க்கம் ஏ வர்க்கம் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி வர்க்கம் அப்படி என்ற விரிவில் என்னான்னு பிள்ளையில் நான் இதை வந்து இந்த வகையில் விரிச்சிருக்கிறோம். இப்போ எனக்கு இந்த சமன்பாடை பொறுத்த வரைக்கும் இங்கே இருபடி சமன்பாட்டு இந்த பட்டனில் காட்ட சொல்லியிருக்கேன். எல்லாரையும் இந்த பக்கம் கொண்டு வந்து அங்கால பக்கம் பூச்சியத்தை கொண்டு வந்து காட்டணும். அந்த சமன்பாட்டை அந்த வடிவில் காட்ட சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் இந்த சமன்பாட்டில் இருக்க இஞ்சால பக்கம் இருக்கிற மூன்று உறுப்புகளை நான் இடது பக்கம் கொண்டு வர்றேன். இடது பக்கம் கொண்டு வர மூன்று எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் இங்கே வந்தால் சய எக்ஸ் வர்க்கம். ஏனெண்டா பிள்ளைகள் உறுப்புக்கள் இடம் மாறும்போது குறி மாறும். இது உறுப்பு, இதில் சக ரெண்டு இருக்குது. ஆகவே சக இங்கால வந்தால் சய, சக 8x இங்கால வந்தால் சய 8x, சக 16 இங்கால வந்தால் சய 16 சமன் 0. ஏன்னாங்கள ஒன்று ஒரு உறுப்புமே இல்லை, எல்லா உறுப்புமே இங்கே வந்துட்டு அப்போ உறுப்பு ஒன்றுமே இல்லைன்னா அங்கே இல்லை அப்படின்றதுக்கான அடையாளம் 0. ரைட், இப்போ சுருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மூன்று எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் இலகுவாகவே களிபடும். களிபட்டால் எக்ஸ் வர்க்கம் சாரி 2x வர்க்கம் சய 8x சய 16 சமன் 0. ரைட், இப்போ நாங்கள் ஒரு இருபடி சமன்பாட்டு இந்த பட்டனில் கொண்டு வந்துட்டோம். ஆனால் அங்கே தந்த சமன்பாடுக்கும் இங்கேயும் இன்னும் ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கு. கட்டாயம் இந்த வேலையை நாங்கள் செய்தே ஆகணும். என்ன வேலையண்டா? இந்த மூன்று உறுப்பு அங்கால ஒரு உறுப்பு 0, மொத்தம் எல்லா உறுப்புலேயுமே எங்களால் ரெண்டெண்ட காரணியை வெட்டி நீக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னாண்டா இப்போ கழிவட்டோன்னா இந்த ரெண்டெண்டு வந்துட்டு எல்லாத்துலேயும் ரெண்டு, மூன்று உறுப்புலேயும் ரெண்டு இருக்குது. அப்போ ரெண்டெண்ட காரணியை வெட்டி நீக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த சமன்பாடு 2x வர்க்கத்தை எக்ஸால் பிரித்தா, ரெண்டால் பிரித்தா எக்ஸ் வர்க்கம், சய 8x ரெண்டால் பிரித்தா 4x, 16 சய 16 ரெண்டால் பிரித்தா சய 8 சமன் 0. இந்த வடிவத்தில் எங்களுக்கு அங்கே காட்ட சொன்னது காட்டிட்டேன். இதில் ஒரு சிக்கலும் இல்லை. நீங்கள் யோசிக்கலாம், இனிமேல் நீங்கள் இந்த சமன்பாடை தீர்க்கிறதுக்காக நாங்கள் சமன்பாட்டு முறை அப்படி ஒன்று இருக்கும். ஒரு சமன்பாடு இருக்குது பிள்ளைகள், இந்த தீர்வை காண்றதுக்கு இருபடி சமன்பாட்டு இந்த பேட்டர்னில் எழுதிட்டோம்டா
x சமன் மைனஸ் பி இன்டூ அப்படி ஒரு சமன்பாடு இருக்குது. அந்த சமன்பாட்டை விட மிக இலகுவான முறை வர்க்கபுருத்தி முறை பிள்ளை. நீங்கள் ஒன்றும் பயப்படுத்தவில்லை. இந்த பக்கம் என்ன செய்கிறதுண்டா, எக்ஸ் இனத்தை மட்டும் வச்சுக்கொண்டு அந்த சயட்டை அங்காள அனுப்புறது, வேறு ஒன்றும் இல்லை பிள்ளை. ஆகவே எக்ஸ் இனம் மட்டும் இங்காள இருக்கணும். டென் எக்ஸ் வர்க்கம் சய நாலு எக்ஸ் சமன் அந்த சய எட்டு அங்காள அனுப்பினா சக எட்டு. ஓகே, இதில் என்ன ஒரு வேலை செய்ய போகிறேன்னா, இந்த பக்கம் ஒரு நிறைவர்க்க கோவையாக மாத்திர இருக்குது. அதாவது இப்படி மாற்றி அதை இங்கே கொண்டு வரணும். ஆகவே நிறைவர்க்க கோவையாக மாத்துறதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதில் ஒரு ஆளை சேர்க்க போகிறேன், அதே ஆள் அங்கேயும் சேர்க்க போகிறேன். யாரை சேர்க்க போகிறேன்னா, இந்த எக்ஸ் வடிவ கவனத்தில் விடுங்க பிள்ளைகள், எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஒன்றாக இருக்கின்ற போது, எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் ஒன்றாக இருக்கின்ற போது, எக்ஸினுடைய குணகத்திருந்த பாதி இந்த வர்க்கத்தை சேர்த்தா நாங்கள் நிறைவர்க்க கோவையாக எழுதக்கூடிய மாதிரி வந்துடும். எக்ஸினுடைய குணகம் சயனாலு, சயனாலு இந்த பாதியை சேர்க்க போகிறேன், சயனாலு இந்த பாதி சய ரெண்டின் வர்க்கத்தை இரண்டு பக்கமும் சேர்க்க போகிறேன். ஏன் சேர்த்ததுன்றது உங்களுக்கு விளங்காட்டி நான் திரும்பவும் சொல்கிறேன் பிள்ளைகள். இப்போ நாங்கள் இது ஒரு நிறைவேற்க கோவையாக எழுதணும். நிறைவேற்க கோவையில் கட்டாயம் எக்ஸ் இருக்கணும். அடுத்த ஒரு உறுப்பு இருக்க போது, அது சகவோ சயவோ அது பிற பிரச்சனை, அடுத்த ஒரு உறுப்பு இருக்க போது அந்த உறுப்பை கண்டுபிடிக்கணும்டா. அது யாருண்டா, இங்கே பாருங்க பிள்ளைய, இந்த இவருடைய வர்க்கம் இங்கே இருக்குது சரியா. இங்கே பாருங்க இந்த ரெண்டாவது உறுப்பை பாருங்க, ரெண்டாவது உறுப்பை வச்சு தான் நான் பியை கண்டுபிடிக்க போகிறேன். ரெண்டாவது உறுப்பில் இந்த ஏயை விட்டு ஏன்னா இங்கே முன்னுக்கு எக்ஸை விட்டாமுன்னா சயனாடு, சயனாலுன்றது ரெண்டும் பியும் பெருக்கப்பட்டு, ஆகவே அதை ரெண்டால் பிரித்தா இந்த உறுப்பை கண்டுபிடிச்சலாம். இவரை ரெண்டால் பிரித்தா சய ரெண்டு இங்கே வரப்போகுது. ஆகவே யாரை சேர்த்திருக்கணுமெண்டா, மூன்றாவது உறுப்பு. இந்த உறுப்பு நாங்கள் இருந்ததை தான் இதை இப்படி மாற்றலாம். ஆகவே இந்த உறுப்பு என்னண்டா பிள்ளைகள், இவருடைய பாதி, இந்த இவருடைய வர்க்கம், அதாவது இவர்த பாதி சய ரெண்டு, சய ரெண்டு இந்த வர்க்கம் அங்கே இருந்துருக்கணும். நேர் நாலுன்னு நீங்கள் நேராக போட்டாலும் சரி, நான் இப்படி போடுறேன், சாக சய ரெண்டின் வர்க்கம், சய ரெண்டின் வர்க்கம் நாலு தான் பிள்ளைகள், அதில் எந்த கூட பிள்ளை நேர் நாலு தான். அப்போ நான் அந்த பக்கம், இந்த பக்கம் ஒரு ஆளை சமன்பாட்டில் சேர்த்தினேன்னா சமன்பாடு பேலன்ஸ் கட்டுப்படும். ஆகவே அந்த பக்கமும் நான் சமன்பாட்டில் அவரே அதே ஆளை சேர்ப்பேன், சயரெண்டு இந்த பக்கம் இந்த பக்கமும் சேர்ப்பேன். இந்த பக்கம் சேர்த்த அங்காள பக்கம் எட்டு, சயரெண்டின் வர்க்கம் நேர் நாலு, ஆகவே அது வந்து பன்னிரெண்டு அப்படி எழுதுறப்ப. ரைட், ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த வர்க்கத்தை அதாவது எக்ஸயரெண்டு, எக்ஸ் ஐ ரெண்டு முழுவதின் வர்க்கம் சமன் பன்னிரெண்டு அப்படின்னு இருக்குது. இந்த வர்க்கத்தை அங்காள அனுப்ப போகிறேன், வர்க்கம் அங்காள வர்க்கம் மூலமாக போகும். ஆகவே எக்ஸ் ஐ ரெண்டு சமன் வர்க்கம் மூலம் பன்னெண்டு, எக்ஸ் ஐ ரெண்டு சமன் வர்க்கம் மூலம் பன்னெண்டு. வர்க்கம் மூலம் போடைக்கு இரண்டு தீர்வுகள் வரும். வர்க்க மூலத்தில் எங்களுக்கு வர்க்க மூலம் எடுத்தால் நேர் விடையின் தான் விடை மட்டும்தான், மட்டுப்படுத்தப்பட்ட பெருமானம் அதாவது நேர்பக்கம் மட்டும்தான் வரும். ஆகவே மறையும் பொருந்தும் என்ற அடிப்படையில் நாங்கள் ப்ளஸ்ஸோ மைனஸ் போடுவோம். நீங்கள் சொல்கிற எனக்கு விளங்க இல்லைன்னா நான் சொல்கிறேன் முடியாது. எக்ஸ் வர்க்கம் வந்து நாலாக இருக்க வேண்டுமெண்டா, எக்ஸாக இருக்க வேண்டும் இல்லை, இந்த நீங்கள் எக்ஸை போட்டு குழப்பிடுவோம். வை வர்க்கம் வந்து நாலாக இருக்கணும்டா, வை எதுவாக இருந்தால் நாலு வருமெண்டா, ப்ளஸ் ரெண்டாக இருந்தாலும் ப்ளஸ் ரெண்டு இந்த வர்க்கமும் நாலு தான், மைனஸ் ரெண்டாக இருந்தாலும் நாலு தான். ஆனால் நாங்கள் இந்த வர்க்கத்தை அங்கால் அனுப்பி வர்க்கம் மூலம் எடுத்தால் எங்களுக்கு நேர்விடை மட்டும்தான் வரும், நேர்விடை மட்டும்தான் வரும். அதனாடி மைனஸ் ரெண்டு விடை வராமல் போயிடும். அதற்கான காரணம் என்னென்ன அப்படியே, நாங்கள் வர்க்கம் மூலம் எடுக்க இரண்டு பெருமானங்கள் வரும் அப்படின்றத போடணும். ப்ளஸ் ரெண்டும் வரும், மைனஸ் அதாவது ப்ளஸ்ஸோ மைனஸ் எடுக்கணும். அதே அடிப்படையில் நான் இங்கே ப்ளஸ்ஸோ மைனஸ் போட்டிருக்கேன். ரைட், இப்போ இந்த ரெண்டு அங்கால் அனுப்புகிறேன். ஆகவே எக்ஸ் செவன் ப்ளஸ்ஸோ மைனஸ் வர்க்க மூலம் பன்னிரெண்டு சய சாரி சக ரெண்டு. இதில் கட்டாயம் ஒரு தீர்வு பொருத்தம் இல்லாமல் இருக்கப்போது அந்த தீர்வு கூடுதலாக மறை தீர்வாக இருக்குது. இதில் மைனஸ் வர்றது பொருத்தம் இல்லாமல் இருக்கும். இங்கே நாங்கள் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா பிள்ளைகள், நீங்கள் உண்மையாகவே இப்போ இந்த கணக்குக்கு பிறகு நாங்கள் படித்தது என்ன மாதிரினா, வர்க்க மூலத்துக்கு நேரடியாக பிரதிகிறது தான் படித்து நாங்கள். வர்க்க மூலம் பன்னெண்டு இந்த பெருமானத்தை முழுமைச்சீடு என்ற அடிப்படையில் காணலாம். வர்க்க மூலம் பன்னெண்டு சமன் இது ஒரு முழுமைச்சீடு, இது எளிய சீடாக மாற்றணும். இதுக்குள்ளே ஒரு நிறைவர்க்க கோவை இருக்குது. நிறைவர்க்க கோவையை நான் வெளியில் எடுத்தேன்டா. நிறைவர்க்கம்ன்றது நாலு தர மூன்று அப்படின்னு எழுதலாம். வர்க்க மூலம் நாலு தர வர்க்க மூலம் மூன்று, வர்க்க மூலம் நாலு இந்த விட ரெண்டு தர வர்க்க மூலம் மூன்று. அங்கே எங்களுக்கு வர்க்க மூலம் மூன்று இந்த பெருமானம் தரப்பட்டிருக்கு. வர்க்க மூலம் மூன்று இந்த பெருமானம் ஒன்று தசம் ஏழு மூன்று அப்படின்னு தந்திருக்காங்க, ஏழு மூன்று. ஆகவே எக்ஸ் செவன் ஒன்று தசம் ஏழு மூன்று நாங்கள் ரெண்டால் பிரிக்கணுமெண்டா, ஆறு நாலு ஒரு மிச்சம் ரெண்டு மூன்று. ஆகவே மூன்று தசம் நாலு ஆறுண்டு வரும். நாங்கள் அதில் ப்ளஸ்ஸோ மைனஸ் மூன்று தசம் நாலு ஆறு பிரதியிட்டு எக்ஸுக்கான ரெண்டு தீர்வுகளை கண்டு ஒரு ஒன்று பொருத்தம் இல்லை என்று சொல்கிறது தான் வளமை. ஆனால் இந்த முறை எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கேள்வி முன்னுக்கே பொருத்தம் இல்லை என்று காட்டிட்டு தான் பிரதியிட சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி செய்திருந்தாலும் உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் இவங்க சொல்லியிருக்க கேள்வி எப்படி இருக்குன்னா, முன்னுக்கே இது பொருத்தம் இல்லை, ஒரு தீர்வு பொருத்தம் இல்லை அப்படி என்று காட்டிட்டு ஒரு தீர்வு தான் பொருந்தும் அப்படி என்று காட்டிட்டு அப்போ பிரதியிடும் கொண்டான். நாங்கள் எடுப்போம் எக்ஸுக்கு ரெண்டு தீர்வு, எக்ஸுக்கு ஒரு கா ப்ளஸ் வரைக்கும் ப்ளஸ் வர்க்க மூலம் பன்னிரெண்டு சக ரெண்டு என்றது ஒரு தீர்வு,
இது அப்படியே நேர்விடையாக வரப்போது. என்ன இதுவும் நேர், இதுவும் நேர், நேர்விடை, அதில் சிக்கல் இல்லை. அடுத்த தீர்வு எடுத்தோம்னா எக்ஸுக்கு மைனஸ் எடுத்தோம்னா எல்லாது எக்ஸுக்கு மைனஸ் எடுத்தோம்னா வர்க்கமூலம் மைனஸ் வர்க்கமூலம் 12 சக 3. இது கட்டாயம் மைனஸ் 3 விட பெருசு. ஏன்னா வர்க்கமூலம் 12 9 விட பெருசாக இருக்கிறனாடி 3 விட பெருசு. அதோட நேர் 2 கூட்டினால் கட்டாயம் முறை விடை மறையில் தான் வரப்போகுது. ஆகவே இந்த தீர்வுக்கான விட, அதாவது இந்த தீர்வு, இந்த கோவை எக்ஸ் வர்க்கமூலம் 12 சக 2 கோவை பூஜ்ஜியத்தை விட சிறியதாக இருப்பதனால் ஒரு வட்டத்தினுடைய ஆரை கட்டாயம் மைனஸில் இருக்காது. ஆகவே இது பொருந்தாது, இது பொருந்தாது. ஆகவே இதுதான் பொருந்த போது. அப்போ எக்ஸுக்கான தீர்வு இதுதான். நாங்கள் இதை முன்கூட்டியே செய்ய வேண்டியிருக்கீங்க. அதை முதல்ல பிரதியிடாமல் புற பிரதியிட்டு இருந்தாலும் உங்களுக்கு, அதாவது இதை முதல்ல பிரதியிட்டு கூட காட்டலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஆகவே X7 வர்க்கமூலம் 12 பதிலாக நாங்கள் கண்டு வச்சுக்க 3.46 சக 2. ஆகவே 3.46 ரெண்டை கூட்டினா எக்ஸ் இந்த பெருமானம் 5.46 அலகு. அது என்ன அலகுன்னு சொல்லப்படவே இல்லை. இங்கே சென்டிமீட்டர்ன்னு போடல, அதனாடி சென்டிமீட்டர் இல்லை. அது என்ன அலகுன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் அலகு என்று போடணுமென்றது கூட முக்கியம் இல்லை. ஆனால் உண்மையாக அலகுகள், அலகுகள் என்று போட்டிங்களா உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். 5.46 அலகுகள் என்று சொல்கிறதுக்கு. ஆனால் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்னண்டா பிள்ளைகள், இங்கே கேட்கப்பட்ட கேள்வி ஆரைச்சிறை பியிற்கு, பியின் ஆரைக்கு ஓர் அண்ணளவு பெருமானத்தை முதலாம் தசமதானத்தில் காண்க. ஆரைச்சிறை பி இந்த ஆரையை தான் கண்டது. நாங்கள் கண்டதோ அரைச்சிறை, சாரி, அரைவட்டம் ஏ இந்த ஆரையை கண்டிருக்கோம். ஆரைச்சிறை பி, பி இந்த ஆரை, ஆகவே பியின் ஆரை, ஆகவே பியின் ஆரை, பியின் ஆரை வந்து எக்ஸ் ப்ளஸ் 4, அதோட 4 கூட்டணும். ஆகவே எக்ஸ் வந்து நாங்கள் இப்போ கண்டு வச்சுக்கோம் 5.46, அதோட ஒரு 4 கூட்டினோம்னா எங்களுக்கு விட வரப்போகுது 9.46 அலகு. ஆனால் அதை முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்ட சொல்லியிருக்கு. முதலாம் தசமதானத்துக்கு மட்டம் தட்டுவோம்னா அடுத்த 6 இருக்கின்றபடியால் இதில் ஒன்று கூடி அது இல்லாமல் போகும். அப்போ எங்களுக்கு வெறும் 9.5 அலகுகள் ஆக இருக்கும். இதனுடைய விட ஆரைச்சிறை பியினுடைய ஆரை 9.5 அலகுகளாக இருக்கும். நாங்கள் கீழே எப்படி எங்களுக்கு இந்த புள்ளி திட்டம் இடப்பட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் முக்கியமாக உங்களோட நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. விளக்கம் இருந்தால் தெளிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். கீழே கோமெண்டில் பதிவிடுங்க பிள்ளைகள். உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய ஜூம் வகுப்பில் இணைந்து கொள்ளுங்க. கட்டாயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிற அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த வகுப்பு போய்கொண்டிருக்கிறது. இது வந்து நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டே இருப்போம். நீங்கள் உங்கள் இந்த டவுட்டுகளை கேட்க இயலாது. உங்களுக்கு விளங்குதோ இல்லையோன்றதோ கூட என்னால் பார்க்க இயலாது. ஆனால் நான் ஜூம் வகுப்பில் மிகவும் அழகான முறையில் விளக்கத்துடைய போது விருப்பமாக இருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களோட தம்பி தங்கைகளையும் வகுப்புகளில் இணைத்துக் கொள்ளலாம். தரம் 9, 10, 11 வகுப்புகளுக்கான கணித விஞ்ஞான வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இனிவரும் காலங்களில் நடைபெற்று கொண்டே இருக்கும். வகுப்புகளில் இணைய விரும்பினால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். புதிய டைம் டேபிளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் எமது லைக் பேஜான ஃபேஸ்புக் பேஜான எஸ்எல் மேட்ஸ் தமிழ் அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் இந்த கவர் பேஜில் புதிய டைம் டேபிள் பதிவிடப்பட்டதும் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.